பட்டதுக்கு அப்புறம் அவங்க தாலி பொண்ணுல செஞ்ச மோதிரம் ஆச்சு. அது இப்ப ஒரு காலி பொண்ணு கைக்கு போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? அவர் மட்டும் இருந்தா இப்போ உல்லாசமே தரும் மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். ஓ, மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். பனு என்ன ரொம்ப ஜாலியா வர போல இருக்க? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனாலதான் உலகத்தையே மறந்துட்டேன். உலகத்தை மட்டுமா மறந்துட்டீங்க? என் மோதிரத்தையே மறந்துட்டீங்க? எவங்க கிட்ட கொடுத்தீங்க மோதிரத்தை சொல்லுங்க. அது வந்து 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 என்ன வந்து வந்து என்ன ஏமாத்துறது போதும். என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க போங்க. ஏய் குப்புசாமி, எங்கிருந்து வரீங்க? ஏய், என் மகளுக்கு நீ துரோகம் பண்ணிட்டா, உன்னை சுட்டு பொதுக்கு போனடா. என் தங்கத்தை ஏமாத்திட்ட. மச்சன பசங்க வரீங்க அங்கங்க, ஒவ்வொரு மச்சனும் லவ் லெட்டர் கொண்டு போய் அக்காவுக்கு தங்கச்சிக்கு தருவா. நீங்க வெட்டி விட பாக்குறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் தி டிஸ்கஷன். யோ யோ யோ, அதுக்கு மேல எனக்கு இங்கிலீஷ் பண்ணல. யூ ஹேண்ட்ஸ் அப், யூ ஹேண்ட்ஸ் அப். சுட்டுறாதே, இது வெறுத்து பாக்கி. ஒரு பொண்ணு தனியா வாழ முடியல, எனக்குன்னு வந்து வாச்சிருக்காங்களே வெட்டி திண்டோம். அண்ணன் நீங்க ரெண்டு பேரு சதா சண்டை போட்டுக்கோ, அதுங்களையும் திருத்தின மாதிரி ஆச்சு. எனக்கும் ஒரு பாதுகாப்பாச்சுன்னு நான் செஞ்ச ஏற்பாடுதான் அவர் வெட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் சூடணும். என்னப்பா இவ்வளவு லேசா சொல்லிட்ட? இது ஏன் நெஞ்சப்பா, இது ஏன் நெஞ்சு? என்ன ஏன் நெஞ்சா? இன்னும் ரெண்டு நெஞ்சு நின்னாங்களே, எங்க அவனுங்க? ஆமா, எங்கடா அவங்க ரெண்டு பேரையும் காணா? நல்ல நேரம் பார்த்து போயிட்டாங்க. இன்னும் ரெண்டு பேரை கூட்டி வர போயிருக்காங்க. உனக்கு கடைசி ஒரு உலகத்துக்கு நாலு பேர் வேணா. இப்ப பட்டாளம், நான் பானுவை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? பானு ஒரு பொண்ணுக்கு ரவுடிக்கு வந்த கலாட்டவர அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் குறுக்க போய் கை கலந்தேன். அதுல நம்பிட்டு போயிட்டாங்க மோதிரத்தை. அப்படியா? அத்தான நல்ல அத்தான் தான். என்ன பட்டாளம், உலகத்துல பொல்லாதவனா தாயா வாழக்கூடாது. ஆனா பொல்லாதவனா நடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நடிச்சு தாய் ஆகணும். இது இதுவும் தாயா வெத்து துப்பாக்கி நிக்கிற பாற மரம் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியா. நீங்க ரெண்டு பேரும் மனத்தோட நீண்ட ஆயுளோட இருங்க. நீங்க? நானும் தான், நானும் தான். ஆண்டவனே, இது என்ன சோதனை? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அது நடந்து போச்சு. அண்ணே, அன்னைக்கே நான் செத்திருந்தேன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு குழந்தைக்கு தாயாகிற பாவத்துக்கு ஆளாகாம இருந்திருக்கலாம். அண்ணே, என்ன நடந்தாரு சரி? இனிமேல அண்ணன் கிட்ட நான் இந்த விஷயத்தை மறைக்க விரும்புறேன். அண்ணன் கிட்ட மறைக்க வேண்டாம். ராதா, வேண்டாம். அவசரப்பட்டு உன் அண்ணனுடைய ஆத்திரத்துக்கு ஆளாகாதே. இந்த விஷயம் எனக்கும் உனக்கும் ராமுவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சமயம் பார்த்து நானே அவருக்கு சமாதானமா சொல்லி உனக்கும் ராமுவுக்கும் கட்டாயம் கல்யாணம் பண்ணுவேன். அது என் பொறுப்பு, கவலைப்படாது. கல்யாணி, இவ்வளவு நாளா எனக்கு தெரிஞ்சுதான் இந்த வீட்டுல ஒவ்வொரு காரியமும் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, எனக்கு தெரியாமலே ஒரு பயங்கரமான சதி நடக்குது. அப்படி என்ன ஒண்ணும் இல்லைங்க. ராதாவுக்கு நான் மாப்பிள்ள பாத்துருக்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் ராமாவை கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொன்னியே, ஏன்? எது ராதா ராமு விரும்புறது உனக்கு முந்தையே தெரிஞ்சிருந்தோம், அதையே என்கிட்ட மறைச்சேன். உங்ககிட்ட சொல்லான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வேற மாப்பிள்ள பாத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கு அப்புறமாவது சொன்னியா? பதறி ஏதாவது செஞ்சா அது சதறி போயிடுமோன்னு பயந்துதான் நிதானமா சொல்ல. நான் பார்த்த மாப்பிளையை பத்தி பேசும் போதெல்லாம் நீ தடுத்து பேச்ச மாத்துறது எதுக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவனுடைய கணவன், இந்த குடும்பத்துக்கு தலைவர், ராதாயுடைய தங்க, அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்த எண்ணம் உனக்கு இருந்திருந்தா என் கண்ணை மறைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு காதல் நாடகம் நடத்த நீ இடம் கொடுத்திருப்பியா? ஐயோ, நான் இடம் கொடுக்கலீங்க, எனக்கு தெரியாம. உனக்கே தெரியாம நடந்து போச்சா? யாருகிட்ட கதை சொல்ற கல்யாணி? விடுங்கியதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற நீ ஒருத்தி இருக்கும் போது உனக்கு தெரியாமலே இது எப்படி நடந்திருக்க முடியும்? நீ என் கண்ணை மறைச்ச மாதிரி உன் கண்ணை அவ்வளவு சுலபமா யாராலையும் மறைக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கேளுங்க. கேட்கறதுக்கு என்ன இருக்கு கல்யாணி? கேட்கறதுக்கு என்ன இருக்கு? யாரு உண்மையான அன்பு நம்பிக்கையும் வச்சிருக்காங்களோ அவங்களை ஏமாத்திர காலமா செய்யுது. நீ அதுக்கு விதிவிலக்கு இல்லைங்கிறத காட்டுத்தியே. இப்படி எல்லாம் சொல்றதை விட என்ன ஒரே ஐடியா கொன்னுடுங்க. கூட பிறந்த தங்கச்சியோட சேர்ந்து என் கௌரவத்தை நீ கொன்னது போதாதா? நான் வேற உன்னை கொல்லணுமா? சத்தியமா சொல்றேங்க, உங்க பேரையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சு அந்த குழப்பத்துல தாங்க உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியாம தவிச்சேன். என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. துரோகி! என்னங்க,
அவசரத்துல என்னை செஞ்சிடாதீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.